ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பே அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ண சொல்லி யூடியூப்பில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதை யூஸ் பண்ணி இதோடைய ரிவ்யூ பண்ணி ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணலாம். வெல்கம் பேக். லாகின் பண்ணணும், பட் நாம் இப்போ தான் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதனால் சைனப் பண்ணிக்கலாம். நம்முடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து சைனப் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் இருக்குது. இதில் ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நாம் இதில் விட்ரா மணி அப்படிங்கிற கிளிக் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்னிங் வருதுன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா பேபால், பிகேஷ், ஃப்ரீ ஃபயர், பேடிஎம் இதில் எல்லாம் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 10,000 காயினுக்கு $10 கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிட்காயினில் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பிட்காயினுக்கும் பார்த்திங்கன்னா 10,000 காயினுக்கு $10 கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 காயின் ஏர்ன் பண்ணால் நம்ம $10 ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம விட்ரா பார்த்தாச்சு. அதில் கூட ஏர்னிமே தச்சு எல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ரெஃபரண்டான் நாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போது நமக்கு 1,000 காயின்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ரெஃபருக்கு. அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா டாலர் பார்த்திங்கன்னா நம்ம விட்ரா பண்ணக்கூடியது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ப்ரொஃபைல். இதில் நம்முடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதுபோக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், லாக் அவுட், ரிடீம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அடுத்தது டெய்லி செக்இன். டெய்லி செக்இன் ஓப்பட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது டெய்லியும் நமக்கு 100 காயின் இதில் கொடுப்பாங்க. அடுத்தது வாட்ச் அண்ட் ஏர்ன். இதில் நம்ம வீடியோஸ் பார்த்து ஏர்ன் பண்ணுவோம். நம்ம இதில் 10 வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு 150 காயின் கொடுப்பாங்க. ஸோ 10 வீடியோஸுங்கிறது 10 ஆடு தான். 10 ஆடு நம்ம பார்க்கும்போது நமக்கு 150 காயின் கிடைக்கும். ஸோ ஒன்று கிளிக் பண்ணி நம்ம ஆடு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிக்கும். நமக்கு அந்த காயினை வந்துங்கன்னா கிளைம் ஆயிரும், வாலெட்டில் ஆட் ஆயிரும் மேலே. இந்த புகையால ராக்கெட் பறக்குமா? அடுத்தது ஸ்பின் வீல். இதில் நம்ம ஸ்பின் பண்ணி விட்டால் நமக்கு காயின் கிடைக்கும். இது நம்ம பார்த்தீங்கன்னா லிமிட் 100 டைம் நம்ம ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 100. ஒவ்வொரு 2 டைம் நம்ம ஸ்பின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஷோ ஆகும். ஒவ்வொரு ஸ்பின்லேயும் பார்த்திங்கன்னா 5 காயின், 10 காயின், சம்டைம் பார்த்திங்கன்னா 1 காயின் கூட கிடைக்கும். 15, 20 இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காயின் கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிறது தான், இதில் இருக்கிற ஏதோ ஒரு காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு ஒரு ஆட் பார்த்திங்கன்னா ஷோவாகும். ஒவ்வொரு ஆடும் பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ் பக்கமாக இருக்கும். நான் ஸ்கிப்பபிள் ஆடு தான் மேக்ஸிமம் வரும். அடுத்து ஸ்க்ராட்ச். ஸ்க்ராட்சும் அதே மாதிரி தான், நம்ம இதை ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நமக்கு காயின்ஸ் கிடைக்கும். சம்டைம் 10, 15, 20, 5, 6 கூட பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுவும் 2 ஸ்க்ராட்ச்க்கு அப்புறம் ஆடு வரும். அடுத்தது ப்ளே குவிஸ். இது நீங்கள் இந்த மேட்ச் குவிஸை நீங்கள் சால்வ் பண்ணும்போது அதில் கரெக்டான ஆன்சர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஆடு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காயின் கிளைம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்டுக்கு 5 டைம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 100 இது கொடுப்பாங்க. ஸோ இதுவும் 2 டைம், இது ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஷோ ஆகும். சப்போஸ் நம்ம தப்பாக பண்ணாலோ இல்லை கிளிக் பண்ணாமல் விட்டுட்டாலோ டைம் கம்ப்ளீட் ஆகிரும். நமக்கு ஆடும் வராது, காயினும் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்ச்சா. கேப்ச்சாலையும் அதே மாதிரி தான், நீங்கள் 2 கேப்ச்சா கம்ப்ளீட் பண்ண வர உங்களுக்கு ஆடு ஷோ ஆகும். இதுலேயும் டோட்டலாக நமக்கு 100 டைம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது பார்த்துட்டோம். அடுத்தது மேலே இருக்க 4 ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஆப் ஆஃபர். ஆப்பில் இவங்க ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம அது ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வாட்ச் வீடியோஸ் அப்படிங்கிறது, இவங்க ஒரு வீடியோ யூடியூப்பில் கொடுப்பாங்க. அதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 200 காயின் கிடைக்கும். வெப்சைட்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு காயின் கிடைக்கும். அடுத்தது சப்ஸ்கிரைப் சேனல். அதுங்க பார்த்திங்கன்னா ஒரு வேறு சேனல்ஸோடைய ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் ஒன் ஒர்க்குன்னு சொல்லி 1, 2, 3, 4 கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போது யூடியூப்பில் தான் லோட் ஆகும், பட் உள்ளே போகிற மாதிரி ஆட் ஷோ ஆகும்.
யூடியூப்பில் ஒரு வீடியோ நீங்கள் அவங்க கிளிக் பண்ணி யூடியூப்பில் ஒரு வீடியோ போகுது, பட் நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்கணும் கிடையாது. அதில் இந்த யூடியூப்பில் நீங்கள் ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 100 கிளைம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். 10 வரை கொடுத்துருப்பாங்க, சம்டைம் 11 இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த லைவ் வீடியோஸும் யூடியூப்பில் தான் லோட் ஆகும், அது மூலம் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் கூடிய ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உன்னை ஏர்ன் பண்ண மணியை நாம் வித்ட்ரா பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஒர்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி அந்த யூடியூப்பில் போய் பார்த்து ஏர்ன் பண்ணேன். அப்படி நான் 10,000 ஏர்ன் பண்ணதை வித்ட்ரா பண்ணலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயினில் தான் வித்ட்ரா பண்ணலான்னு இருக்கேன். பேபால் நீங்கள் எதில் வேணால் வித்ட்ரா பண்ணலாம், பட் இப்போதைக்கு நான் வந்து என்னோடய பேமெண்ட்டை பார்த்திங்கன்னா பிட்காயினில் ரிசீவ் பண்ணுறேன். ஸோ பிட்காயினை கிளிக் பண்ணால் நம்ம பிட்காயின் ஐடி என்டர் பண்ணணும். நான் ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பிட்காயின்கான ஐடியை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணுறேன். ட்ரஸ்ட் வாலெட் அப்படிங்கிறது நம்முடைய கிரிப்டோ கரன்சியை ஸ்டோர் பண்ணக்கூடிய வாலெட் தான். அதில் என்னோடய ஐடி காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். ஆர் யூ ஷியூர் டு ரெடீம் யுவர் காயின்ஸ்? நம்முடைய ஐடி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பார்த்துட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தா ரெடியூம் சக்ஸஸ்ஃபுல், யூ வில் ரிசீவ் யுவர் ஏர்னிங் மணி வித்தின் 48 hours. அதை பார்த்திங்கன்னா 48 ரெண்டு நாளில் நமக்கு இங்கே காயின்ஸ் பார்த்திங்கன்னா ரெடியூம் ஆயிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வெளியே வந்தால் பார்த்திங்கன்னா காயின் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு, 10,000 காயின் பார்த்திங்கன்னா ரெடியூம் ஆச்சுன்னு சொல்லி பேலன்ஸ் இருக்கக்கூடிய 223 காயின் மட்டும் இருக்குது. ஓகே, இதை நம்ம ரெடியூம் ஹிஸ்டரியில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங் சொல்லி இருக்குது, இன்னும் சக்ஸஸ் ஆகலை. ஆஃப்டர் 2 days என்னாச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாக்பாட் மாஸ்டர் புசர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நம்ம ஆல்ரெடி நம்ம 1 month முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வித்ரா ப்ராசஸிங்கில் பார்த்திங்கன்னா 6 கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ராசஸிங் ஆகிட்டு இருந்தது. ஸோ 6 அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறதா இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சுன்னா 1 மேலே ஆகியும் இன்னும் அந்த வீடியோவில் ப்ராசஸிங் ஆகிட்டே தான் இருக்குது, வித்ராவும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதாவது இன்னும் 20 வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிரெடிட் பண்ண பிறகு உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இதுதான் இந்த ஆப்போடைய கன்க்ளூஷன். இந்த ஆப்போடைய ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஜாக்பாட் மாஸ்டர் புசர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஃபுல் ரிவ்யூவும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. 3 days later. 48 hours, அதாவது 2 கிரெடிட் ஆகும் சொல்லி இருந்தது, பட் நாம 3 தான் செக் பண்ணி பார்க்குறோம். 27th March 24th March ரிடீம் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம ரிடீம் ஹிஸ்டரியில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரிடீம் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் அந்த பெண்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ரிடீம் பண்ண டேட்டும் பார்த்திங்கன்னா இதுலேயே இருக்குது, 24th March அண்டு இன்றைக்கி செக் பண்ணி பார்க்குற டேட்டு பார்த்திங்கன்னா 27th March. ஓகே, இதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குமோ சொல்லி வாலெட்டில் போய் செக் பண்ணி பார்த்தோம். பட் வாலெட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த ட்ரான்சாக்ஷனும் ஆகலை. ஸோ 0 தான் இருந்தது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்கள் பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையாக இருக்கேடா. இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கக்கூடிய டேட் 27th March. இந்த கீழே கூடிய இமேஜ் பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண அந்த ரிடீம் பண்ண டேட் 24th March. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் ட்ரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆக அதிகபட்சம் ஒரு 2 to 4 hours, அதிகபட்சம் ஒரு 6 ட்ரான்சாக்ஷன் ஆகிரும். இவங்க 2 சொல்லியிருந்தாங்க, சரி இருந்தாலும் பரவாயில்ல 2 நம்ம இருந்து செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்ததில் பார்த்திங்கன்னா 3 ஆகியும் ட்ரான்சாக்ஷன் பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபேக்கான ஆப் அப்படிங்கிறது இதுலேயே நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வித்ராவில் இந்த ஆப் ஒரு ஃபேக் அப்படிங்கிறத நாம் கன்ஃபார்ம் பண்ணதுனால இதுக்கப்புறம் இந்த ஆப்புக்கான ரிவ்யூ ரிசல்ட்ஸும் வேண்டியதில்லை. ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நாம் இந்த ஆப் ஒரு ஃபேக் அப்படிங்கிறத மட்டும் ரிசல்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ நாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு உண்மையான ஆப்புக்கு நாம் உண்மையாலுமே அது ஏர்னிங் வருது அப்படி வித்ரா ஆகுது அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு நாம் ரிவ்யூ பண்ணி எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருங்கிறத நாம் பார்க்க வேண்டியிருக்கும். பட் இதுக்கு தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பே அப்படிங்கிற ஏர்னிங் இப்போ நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்போ இல்லை வெப்சைட்டோ அதை ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷனில்
ஆப் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராமில் லிங்க் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.